ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோம். இதை செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 7 வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 90% உருளைக்கிழங்கு வெந்திருந்தால் போதும், ரொம்ப வந்து வெந்து ரொம்ப மசிஞ்சு போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். இதை நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது. ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மசிச்சாச்சு. இது கூட தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணுது, 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணுது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. 1/4 கப் சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டதுன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயக்கீரை இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கடிக்கிறது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்க்க தேவை கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி திக்காக இருக்கணும். உருளைக்கிழங்கு பிசைஞ்சது இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இது பாதி முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சாச்சு. பிரெட் க்ரம்ஸோ எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் உருளைக்கிழங்கு அரிசி மாவு. இதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீ டைமில் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 10 to 15 minutes நீங்கள் செஞ்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கிறிஸ்பியான ஆலு டிக்கி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப எம்மியான ஆலு டிக்கி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.